விளையாட்டு மைதானத்தை ஆய்வு செய்த அமைச்சர் கோவை புதூர் பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தை சீரமைக்கும் பணியை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கழக தீர்மானக்குழு இணைச் செயலாளர் அரிம முத்துசாமியுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு அண்மையில் அரிம இயக்கம் மற்றும் திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பாக கோவை புதூர் பகுதியில் விளையாட்டு மைதானம் அமைத்தல், இலவச மருத்துவமனை கட்டுதல், நடைபாதை அமைத்தல், மரக்கன்றுகள் நடுதல் போன்ற நிகழ்வுகளின் துவக்க விழா கழக தீர்மானக்குழு இணைச் செயலாளர் அரிமா முத்துசாமி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மைதானத்தை சீரமைக்கும் பணிகள் கோவை புதூர் மைதானத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கோவை புதூரில் உள்ள விளையாட்டு மைதானத்தை ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த கோவை புதூர் பகுதியில் 10 ஏக்கர் பரப்பளவில் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பயன்படுத்துவதற்கான இந்த விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு தற்காலிகமாக இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் அதேபோல் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பயன்படுத்துகின்ற வகையில் இதை ஒரு சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து இதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிற நமது மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய நான் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அதேபோல் இங்கே இருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய கழகத்தின் மூத்த முன்னோடிகள் ஒருவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்கள் இதில் தொடர்ந்து இந்த இளைஞர்களோடு சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய அளவில் மாலை நேரங்களில் ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கக்கூடிய அளவில் இந்த பகுதியில் ஒரு குறுங்காடுகள் அமைக்கப்படும் என்கின்ற செய்தியும் தந்திருக்கிறார்கள். அதற்கான ஆழ்குழாய் கிணறும் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார்கள். அவர்கள் இந்த குறுங்காடு அமைக்கின்ற பொழுது அவர்கள் அதுக்கு தேவையான மரங்களை தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அரசு மூலமாகவே நான் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வேன். ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் நடவு செய்யப்படுகின்ற மரங்களுக்கான வழங்குவதற்கான நடவடிக்கையும் துறை மூலமாக மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நேரு ஸ்டேடியத்தில் வந்து டெண்டர் போட்டாச்சு. 6,47,00,000 ரூபாய்க்கு ரீலே பண்ணுறதுக்காக புதுசாக வந்து சிந்தட்டிக் ட்ராக் போடுறதுக்காக அது எஸ்டிமேட் டெண்டர் போட்டு எல்லாம் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. இப்போவும் அதை பற்றி விசாரித்து தான் வந்திருக்கேன். இன்னொரு எப்படியும் ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே அது முடிக்கப்படும். அதே மாதிரி அங்கே இருக்கிற கழிப்பறை வசதி சரியில்லைன்னு கடந்த முறை சொன்னாங்க. அதையும் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. அதையும் ஒரு ஸ்டாண்டர்டாக வேலை இருக்கணும். 50,00,000 ரூபாயில் நடந்துகிட்ருக்கு.